Jamma, 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 chakka, jamma, 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 London, Lakshmi, Tangamma. வணக்கம். இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். 2020 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று வழியாக இருக்கும் பத்திரிகைகளின் தலைப்பு செய்திகளை வார அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, மீண்டும் ஆணை வழங்க வேண்டாம், ஜனாதிபதி மீதான மக்களின் நம்பிக்கை பொய்த்து விட்டது என்கின்றார் ரணில். நாட்டு மக்கள் கடந்த 2019 ஆண்டு நவம்பர் மாதம் புதிய ஜனாதிபதி ஒருவருக்கு ஆணை வழங்கினார்கள். எனினும் மிக குறுகிய காலத்திற்குள்ளாகவே புதிய அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை பொய்த்து போயிருக்கிறது என முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அதிகார பகிர்வு குறித்த மகிந்தவின் வாக்குறுதிகள் பொய்க்க முடியாது, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்றிருந்தால் தம்பி பிரபாகரன் ஆயுதம் தூக்கியிருக்க மாட்டார் என சம்பந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வுகளை தருவதாக சர்வதேச தரப்பிடம் வாக்குறுதிகளை கொடுத்தே முன்னைய அரசாங்கம் உதவிகளை பெற்றுக்கொண்டது. அதிகுச்ச அதிகார பகிர்வின் அடிப்படையில் நாட்டில் அரசியல் தீர்வு வழங்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கொடுத்த வாக்குறுதிகள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் சம்பந்தன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றவருக்கு கொரோனா சிகிச்சை அளித்த நால்வர் தனிமைப்படுத்தப்பட்டனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து தனிமைப்படுத்தல் முகாமிற்கு மாற்றப்பட்ட ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்திருக்கிறார். இதேவேளை அவரை பரிசோதித்த மற்றும் பராமரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த நால்வர் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்று வழியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது, ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து 151 பேர் அதிரடியாக நீக்கம், 54 பேர் சஜித் தரப்பு வேட்பாளர்கள் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட தமது கட்சி உறுப்பினர்கள் 115 பேரை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது. நேற்றைய தினம் கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் மத்திய செயற்குழு கூடிய போது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்த தீர்மானத்திற்கு அமைய 115 பேரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியில் வேட்பாளர்களாக போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 54 பேரையும் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்கள் 61 பேரையும் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்க மத்திய செயற்குழு அனுமதி வழங்கியுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கட்சியின் உள்ளூராட்சி சபைகளின் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களின் உள்ளூராட்சி உறுப்பினர் பதவியை பறிப்பது தொடர்பாகவும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் கடந்த மே மாதம் 29 ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய செயற்குழு கூடிய போது வேறு கட்சியில் போட்டியிடும் சஜித் பிரேமதாச உள்ளிட்டோரின் உறுப்புரிமை இடைநிறுத்துவதற்கும் மற்றும் கட்சியின் பிரதி தலைவரான சஜித் பிரேமதாசவை அந்த பதவியிலிருந்து நீக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி கபீர் ஹாசின், தலதா அத்துக்கோரள, ஹரின் பெர்னாண்டோ, ரான் விக்ரமரத்ன, ரஞ்சித் மாத்தும பண்டார, சரத் போன்சேகா, அஜித் பி பெரேரா, லக்ஷ்மண் கிரியல்ல, கயந்த கருணாதிலக, மங்கள சமரவீர, சுஜீவசீன் சிங்க, ஹிருணிகா பிரேமச்சந்திரா, ஹர்ஷடி சில்வா, எஸ் எம் மரிக்கார், எம் முஜிபுர் ரஹ்மான், அஜித் மானப்பெருமர், ரஞ்சன் ராமன் நாயக்க, புத்திக பத்திரன, வடிவேல் சுரேஷ் ஆகியோர் அடங்கலாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்க யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் தமிழ் மக்களை காப்பாற்றினோம், பிரதமர் மஹிந்த என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததனூடாக தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். குருநாகல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாகவும், 30 யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எமது அரசாங்கத்தினால் முடிந்தது, ஆனாலும் அதனை அன்று தமிழ் இனத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட போராக சர்வதேசத்திற்கு காட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன, எனினும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததனூடாக தமிழ் மக்களை காப்பாற்றியுள்ள
உள்ளோம். அதாவது ஆறிற்கும் நான்கிற்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகளின் கைகளுக்கு ஆயுதங்களை வழங்கி களத்தில் சைனட் குப்பியை தொங்கவிட்ட யுகத்தை முடிவிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற வேதமின்றி அனைத்து பிள்ளைகளும் சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முடியுமானதாக மாறியுள்ளது. இதேவேளை கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இராணுவத்தினரை பாதுகாப்பதற்கு பதிலாக அரசு சார்பற்ற நிறுவனங்களையே பாதுகாத்தது எனவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே குற்றம் சுமத்தியிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் யாழில் மீண்டும் கொரோனாவா, யாழ் வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் நால்வர் தனிமைப்படுத்தல். யாழ் போதனா வைத்தியசாலையின் விடுதியில் சிகிச்சை பெற்ற கொரோனா தொற்றுள்ள நபருடன் தொடர்புகளை பேணிய நான்கு உத்தியோகத்தர்கள் தத்தமது வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நல்லூரில் போலீசாருக்கு பதிலாக இராணுவத்தினர். நல்லூர் கந்தசுவாமி வருடாந்த திருவிழாவில் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ள போலீசில் மூன்றில் இரண்டு பகுதியினர் அடுத்த வாரம் மீள பெறப்பட்டு இராணுவத்தினர் அதிக அளவில் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்படுகிறது. நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த திருவிழா கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இடம்பெற்று வருகின்ற நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை வைரவர் சாந்தி உற்சவத்துடன் திருவிழா நிறைவடைய உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் மஹிந்தவை ரணிலும் கோட்டாவை மைத்திரியுமே காப்பாற்றினர். முன்னாள் அமைச்சர் ராஜித என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவையும் அவரது மனைவியையும் காப்பாற்ற ரணில் விக்ரமசிங்கவே காரணம். அதே போன்று கோட்டாபய ராஜபக்சவை காப்பாற்றுவதாக மைத்ரிபால சிறிசேன வாக்குறுதி கொடுத்திருந்தார் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தமிழ் மிரர் பத்திரிகையின் தலைப்பு செய்திகளை வார அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாக இருக்கிறது. மத்திய கலாச்சார நிதியத்திற்குள் ₹11 பில்லியன் மோசடி, ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் பண மீட்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. 2016 தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மத்திய கலாச்சார நிதியத்தில் ₹11 பில்லியன் நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது என அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் கருணா குற்றவாளி. தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஜனநாயக முறையில் நாடாளுமன்றத்திற்கு வந்தவர்கள் என தெரிவித்த முன்னாள் எம்பி பாட்டாளி சாம்பிகரணவுக்கு கூட்டமைப்புடன் எந்த ஒரு கூட்டணியையும் ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டிருக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஜனநாயக காரணங்களுக்காக மாத்திரம் கூட்டமைப்புடன் இணைந்து செயற்படுவோம் எனவும் தெரிவித்த அவர், கருணா அம்மானுக்கு இதுவரை பொதுமன்னிப்பு வழங்கப்படவில்லை, அவர் இன்னும் குற்றவாளியே எனவும் தெரிவித்திருக்கிறார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சமஷ்டி தொடர்பில் கூட்டமைப்பு கொண்டிருக்கும் நிலைப்பாட்டை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் விஞ்ஞாபனங்களை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச படிக்கவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். நாட்டை பிரிப்பதற்காக ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர்களுடனேயே மஹிந்த அரசியல் கூட்டணியை அமைத்துள்ளார் என்று சாடிய பாட்டாளி சாம்பிக்க, கருணா அம்மான் மஹிந்தவின் பிரதமர் பதவியை பாதுகாப்பதற்காகவே இம்முறை தேர்தலில் போட்டியிடுகிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் கருணா அம்மானுக்கு இதுவரையில் எவரும் பொதுமன்னிப்பு வழங்கவில்லை என்றும், இன்னும் குற்றவாளியாகவே கருணா அம்மான் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக தலைவர் பதவியை ஏற்பதற்கு இருந்த கேபி என்கிற குமரன் பத்மநாதன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காக முன்னாள் போராளிகளுடன் இணைந்து வன்னியில் பிரசார நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2011ஆம் ஆண்டில் அப்போதைய அரசாங்கத்தின் விடுதலை செய்யப்பட்ட 11,000 அதிகமான முன்னாள் போராளிகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வெற்றிக்காக செயற்படவில்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பயங்கரவாதிகளும் அடிப்படைவாதிகளும் மஹிந்த அணியிலேயே உள்ளனர். கூட்டமைப்பினர் ஜனநாயக முறைப்படியே செயற்படுகிறார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு கொலை குற்றச்சாட்டுகளும் இல்லை எனவும் சாம்பிகரணவுக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் குருநாகல் மேயருக்கு கடுமையான உத்தரவு. 13ஆம் நூற்றாண்டில் குருநாகல் ராஜதானிக்கு சொந்தமான புவனேகபாகு ஹோட்டல் என்று அழைக்கப்படும் 2ஆம் புவனேகபாகு மன்னனின் சட்டசபை மண்டப தொல்பொருட்தளம் தொடர்பான சகல கோப்புகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தினால் குருநாகல் மேயருக்கே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என சட்டமா அதிபரின் ஒருங்கிணைப்பு அதிகாரி நிஷார ஜெயவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் நல்லூருக்கு இராணுவ பாதுகாப்பு. நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் வருடாந்த திருவிழாவில் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ள போலீசாரில் மூன்றில் இரண்டு பகுதியினர் அடுத்த வாரம் மீள பெறப்பட்டு இராணுவத்தினர் அதிக அளவில் கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையின் தலைப்பு செய்திகளை வார அமைந்திருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம்.
இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரதமருடனான பேச்சில் திருப்தி, போராட்டத்தை கைவிட்ட பிஎச்ஐ என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. சகல விடயங்களிலும் இணக்கப்பாட்டுடன் விட்டுக் கொடுத்து செயற்பட முடிவு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர்கள் முன்னெடுத்து வந்த தொழிற்சங்க போராட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் காணப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய தமது தொழிற்சங்க போராட்டத்தை இன்று காலை 7:30 கைவிடப் போவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. பொது சுகாதார பரிசோதகர்கள் பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து கடந்த சில தினங்களாக தொழிற்சங்க போராட்டத்தை மேற்கொண்டு வந்தனர். அதனை அடுத்து அதற்கு தீர்வு காணும் வகையில் நேற்று முக்கிய பேச்சுவார்த்தையொன்றை பிரதமரின் தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகைகள் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் 115 பேரின் கட்சி உறுப்புரிமை அதிரடி நீக்கம், ரணில் தலைமையில் கூடிய கட்சி செயற்குழுவில் தீர்மானம் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுவதற்காக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் எம்பிக்கள் 54 பேர் உட்பட 115 பேரின் கட்சி உறுப்புரிமை நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது என அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகைகள் நீதிபதி இளஞ்செழியனுக்கு குவியும் பாராட்டுகள், மனிதாபிமான மனிதர் என புகழாரம். நீதிபதி இளஞ்செழியனின் மனிதாபிமான செயற்பாட்டை பாராட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நீதிபதி இளஞ்செழியனை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் அவரது மெய் பாதுகாவலரான போலீஸ் அதிகாரி ஹேமச்சந்திர என்பவர் உயிரிழந்தார் எனவும் அந்த செய்தியில் தொடர்ந்தும் செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் லிந்துளை ஆக்கிரகந்த தோட்டத்தில் திடீர் தீ விபத்து, 10 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக தீக்கிரை. லிந்துளை ஆக்கிரகந்த தோட்டத்தில் நேற்றைய தினம் காலை 11 அளவில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 தொழிலாளர் குடியிருப்புகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த தீ விபத்து காரணமாக லயன் தொகுதியில் அமைந்திருந்த மேலும் 10 வீடுகள் சேதமடைந்ததுடன் இந்த வீடுகள் குடியிருப்பு இருந்த 10 குடும்பங்களைச் சேர்ந்த 75 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். வீட்டில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அயலவர்கள் விரைந்து வந்து தீயை அணைக்க முற்பட்ட போதும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.